இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் ஜிபி சிப்பி. இன்னைக்கு வேளக்கிழமை செப்டம்பர் 14 பழம்பெரும் இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனருமான ஜிபி சிப்பி பிறந்த தினம் என்று. பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் ஹைதராபாத் நகரில் வசதியான சிந்தி குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். முழு பெயர் கோபால்தாஸ் பரமானந்த் சிப்பி. கராச்சியில் கல்வி பயின்று சட்டத்தில் பட்டம் பெற்றார். வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்கினார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை அடுத்து சொத்து சுகங்களை பாகிஸ்தானில் பறிகொடுத்துவிட்டு பம்பாயில் குடும்பம் தஞ்சம் அடைந்தது. தரைவிரிப்பு விற்பனை, ஹோட்டல் தொழிலில் ஈடுபட்ட பிறகு கட்டுமான தொழிலை தொடங்கினார். பம்பாயில் முதன்முறையாக அடுக்குமாடி குறிப்புகளை கட்டியவர்களில் இவரும் ஒருவர். இந்தி நடிகை நர்கிஸ் தத்துக்கு வீடு கட்டி கொடுத்த நேரத்தில் சினிமாவில் நடிக்கும் ஆசை ஏற்பட்டது. சில படங்களில் தலை காட்டினார். தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி 1951 முதல் முறையாக ஜசா படத்தை தயாரித்தார். தொடர்ந்து பல திரைப்படங்களை தயாரித்தார். தாம் தயாரிக்கும் திரைப்படங்களை இவரே இயக்கினார். 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருஷத்தில் இவர் தயாரித்து இயக்கிய மரைன் டிரைவ் வெற்றி படமாக அமைந்தது. அதே ஆண்டில் அடில் இ ஜஹாங்கீர் திரைப்படத்தை தயாரித்தார். ஸ்ரீமதி 420, சந்திரகாந்த், லைட் ஹவுஸ், அந்தாஸ் ஆகியவை இவர் இயக்கிய திரைப்படங்கள். சாகர், சான், மேரே சனம், பந்தன், திருஷ்ணா, ஹமேசா ஆகியவை இவர் தயாரித்த பிரபல திரைப்படங்கள். சில படங்கள் தோல்வியை தழுவி நிதி பிரச்சனையை எதிர்கொண்ட போது திரையுலகை விட்டுவிட்டு லண்டனில் ஹோட்டலை கவனித்து கொண்டு செட்டில் ஆகிவிடலாம் என்று இவர் நினைத்தது உண்டு. சூப்பர் ஹிட் படங்கள் தந்த நம்பிக்கையால் திரைத்துறையில் தொடர்ந்து சாதனை படைத்தார். இவரது அழைப்பை ஏற்று லண்டனில் படித்த மகன் ரமேஷ் சிப்பி படிப்பை விட்டுவிட்டு இவரோடு திரைப்பட தயாரிப்பு வேலையில் இறங்கினார். 1972 மகன் ரமேஷ் இயக்கத்தில் இவர் தயாரித்த சீதா அவுர் கீதா திரைப்படம் வெற்றி பெற்றது. இதே கூட்டணியில் 1975 வெளியான ஷோலே திரைப்படம் தொடர்ந்து 286 வாரங்கள், ஒரு வருடத்திற்கு 52 வாரங்கள் தான், அதை தாண்டி 300 வாரங்கள்னு கணக்குப்பட்டால் கூட 5×20 = 530, கிட்டத்தட்ட 2.25 வருஷம் இந்த படம் ஓடியிருக்கு. 286 வாரங்கள் ஓடி சாதனை படைத்தது. இந்தியாவில் அதுவரையிலான வர்த்தக திரைப்படங்களின் அனைத்து சாதனைகளையும் இப்படம் முறியடித்தது. எந்த படம்? ஷோலே அப்படின்ற படம். இதில் நடித்த அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, சஞ்சீவ் குமார், அம்ஜத் கான், ஹேமா மாலினி அனைவரையும் மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்தியது. இந்தியாவில் அதிக நாள் ஓடிய படம் என்ற சாதனையை பல ஆண்டுகளுக்கு ஷோலே தக்க வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் 2000 ஆண்டில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார். ஃபிலிம்பேர் விருதுகளை பலமுறை பெற்றுள்ளார். திரைப்பட தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க தலைவராக 4 பதவி வைத்துள்ளார். அரை நூற்றாண்டு காலமாக பாலிவுட்டின் முடிசூடா மன்னராக கோலோச்சிய ஜிபி சிப்பி 93 வயதில் 2007 மறைந்து போய் நம்மளை விட்டு நீங்கி இறந்து போகிறார். இந்த ஒரு மாபெரும் ஆளுமை அவர் பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் ஹைதராபாத்தில் நகரில் வசதியான சிந்தி குடும்பத்தில் 1914 முதல் வகுப்பு ஒரு தொடங்குகிற வருஷத்தில் பிறந்திருக்கிறாரு. குடும்ப இடம்பெயரும் தரைவிரிப்பு விற்பனை, நம்ம கால் மிதியடி விற்பனை மற்றும் ஹோட்டல் தொழில் மற்றும் கட்டுமான தொழில் ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் திரைத்துறைக்கு வர்றாரு. அதில் மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்கிறாரு. திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறாரு, டைரக்டராகவும் இருக்கிறார். இவ்வளவு ஆளுமைகளை தக்க வைத்து கொண்டு, இவ்வளவு பல்துறை சார்ந்த ஆளுமைகளை தக்க வைத்து கொண்டு மாபெரும் ஒரு வெற்றியாளர் திகழ்ந்த இந்த மாபெரும் ஒரு சினிமா தொடர்பான ஒரு ஆளுமை
அதுவும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஒரு இவர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடிய இவரது திரைப்படம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளுமையை நம்ம சந்திச்சிருக்கிறோம் இன்றைக்கி இந்த வியாழக்கிழமையில். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.